ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்க போகிற மேட்சோட 10 கிராண்ட் லீக் டீமு பிச்சு ரிப்போர்ட்டு, முக்கியமாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ், ஒன் மின் அப்ளிகேஷனுக்கான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிச்சு ரிப்போர்ட்டு, பிச் வந்து பேட்டிங்குக்கும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும், போக போக ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெட் டு ஹெட்டுன்னு பார்த்தா இங்கிலாந்து வந்து 9 டைம் வெற்றி பெற்றிருக்காங்க, இலங்கை 1 டைம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக 350 ரன்களுக்கு மேலே அடிக்கப்படலாம். வின்னிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியாக நடந்த 5 மேட்சில் இங்கிலாந்து 4 வின் பண்ணியிருக்கிறாங்க, இலங்கை 3 வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் வினுக்கான டிப்ஸு, இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க சரிங்களா. ஒன் வின் பொறுத்த அளவுக்கு இலங்கை வின் பண்ணுமா இங்கிலாந்து வின் பண்ணுமான்னு சொன்னால் மட்டும் போதும், பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். டவுன்லோட் லிங்க்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள். டெலிகிராமில் போய்ட்டு அட்டு பாலா எஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கிலாந்து பிளேயர்ஸோட 11 வந்து பார்க்குறோம். டேன் லாரன்ஸ் வந்து ஓப்பனிங் வர்றாரு, 28% தான் எடுத்திருக்காங்க. பென் டக்கட் 36% எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி டி லாரன்ஸ் ஒரு பார்ட் டைம் பவுலரும் கூட, பென் டக்கட் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனும் கூட, ரெண்டு பேருமே லோ பர்சன்டேஜில் தான் இருக்கிறாங்க, யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருப்பாங்க, பார்க்கலாம். ஒல்லி பாப்பி 50% தான் எடுத்திருக்காங்க. ஒல்லி பாப்பி ஒரு கீ பிளேயர்னே சொல்லலாம், 200 ரன்கள்லாம் ஸ்டாண்ட் பண்ணிட்டார்னா ஈஸியாக அடிச்சிருவார், நல்ல ஒரு அபிலிட்டி உள்ள ஒரு பேட்ஸ்மேன். மறக்காமல் இவரை ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும். டி லாரன்ஸும் ஸ்மால் லீக்குக்கான பெஸ்ட்டு பிக்கு தான் சரிங்களா. ஜே ரூட்டு 94% பேர் எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக்குக்கும் சரி அதே போல் ஸ்மால் லீக்குக்கும் சரி ரூட்டு ஒரு கீ பிளேயராக இருப்பார். ஹாரி ப்ரூக் 80% பேர் எடுத்திருக்காங்க. ஒருவேளை டாப் ஆர்டரில் அவுட் ஆகிட்டா ப்ரூக்கு அண்டு ஜே ஸ்மித்து இந்த ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு கீ பிளேயராக இருப்பாங்க. முக்கியமாக அதில் வந்து ஜே ஸ்மித்து ஒரு கீ பிளேயர் டெஸ்ட் மேட்சுக்கு, கண்டிப்பாக அவர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் கிறிஸ் பாக்ஸ் 93% பேர் எடுத்திருக்காங்க, ஒரு கீ பவுலர்னு சொல்லலாம். கிறிஸ் அட்கின்சன் 91% பேர் எடுத்திருக்காங்க. கிறிஸ் வோக்ஸ் அண்டு கிறிஸ் அட்கின்சன் கிராண்ட் லீக்கில் ஸ்மால் லீக்கில் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க சரிங்களா. மேத்யூ பாட்ஸ் வந்து பார்க்குறோம், 18% தான் எடுத்திருக்காங்க, கிராண்ட் லீக்கில் ஒரு சிறந்த ஒரு தேர்வு. அதே போல் மார்க் வுட்டு ட்ரீம் 11 ஒரு நம்பர் 1 ஃபேண்டாசி அப்ளிகேஷன், அதுலேயே மார்க் வுட்டு இல்லை, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். மேபி டாஸுக்கு அப்புறமாச்சும் அவைலபிளாக கிடைக்கிறாரான்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. கீ பவுலர் ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாயிப் பஷீர் 20% தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் மேபி ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு 4-5 விக்கெட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷாயிப் பஷீர் ஒரு கீ பிளேயர் கிராண்ட் லீக்கில், கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இங்கிலாந்து பவுலர்ஸோட டீட்டெயில் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் டீட்டெயில், கிறிஸ் வாக்ஸ் லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸில் சேர்த்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்காரு. கிறிஸ் அட்கின்சன் 4 விக்கெட்டுகள், 2 இன்னிங்ஸில் சேர்த்து 4 விக்கெட்டுகள். மேத்யூ பாட்ஸ் வந்து 3 விக்கெட்டுகள், ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் அவருக்கு வந்து விக்கெட் வரல, செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருந்தார். மார்க் வுட்டு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாரு. ஷொஹைப் பஷீர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருந்தாரு, செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் கிடைக்கல. ரூட்டுக்கு ஒரு விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் வந்து கிடைக்கல. டி லாரன்ஸ் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஓவர் போடலை, செகண்ட் இன்னிங்ஸில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருந்தார், விக்கெட் எதுவும் வரலை. ஸோ இங்கேயும் நம்ம பார்க்கும்போது ஒரு கீ பவுலரை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். கிறிஸ் வாக்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு லாஸ்ட் மேட்ச், கிறிஸ் அட்கின்சனும் என் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காரு. மேத்யூ பர்ஸ் அண்ட் மார்க் வுட்டு ஷோயப் பஷீர் இவங்கெல்லாம் வந்து கீ பிளேயர்ஸ், கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்ரீலங்கா பிளேயர்ஸோட 11 வந்து பார்க்குறோம். கர்ணரத்னே 10% தான் எடுத்திருக்காங்க. நிஷான் மதுஷகா 6% எடுத்திருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம், ரெண்டு பேருமே டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் தான் சரிங்களா. அதுவும் ஓப்பனிங் வராருனா கண்டிப்பாக அவங்க அனுபவம் இல்லாமல் ஓப்பனிங் வர முடியாது. ஸோ ரெண்டு பேருமே நீங்கள் ஓப்பனிங்கில் ஒரு கான்செப்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் சரிங்களா. குஷால் மெண்டிஸ் 27% பேர் தான் எடுத்திருக்காங்க.
இவருமே ஒரு கீ பிளேயர், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸ்டாண்ட் பண்ணிட்டார்னா ஈஸியாக 200 ரன்லாம் அடிச்சுடுவார். ஒரு கீ பிளேயர் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் லோ பர்சன்டேஜில் தான் எடுத்திருக்காங்க. ஆஞ்சலோ மேத்யூஸ் 46%, இவர் வந்து ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் பிளேயர், கேப்டன் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா. தினேஷ் சண்டிமேல் 62% பேர் எடுத்திருக்காங்க. பட் இவருமே ஒரு கீ பிளேயர் தான். ஒருவேளை டாப்பில் ஒரு 3 விக்கெட் போயிடுச்சுன்னா சண்டிமேல் அண்டு சில்வா இவங்களாம் வந்து ஸ்டாண்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். கேப்டனே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமிங் டு இண்டீஸ் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருக்கிறாரு. கேப்டன் யோசிக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெயசூர்யா 68% பேர் எடுத்திருக்காங்க. ஜெயசூர்யா விக்கெட்டுகள் நிறைய கிடைக்குது ஜெயசூர்யாவுக்கு. முக்கியமாக ஸ்மால் லீக்கில் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா சைடு டி கருணரத்னே டாப் ஆர்டரில் டி கருணரத்னே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. குசால் மெண்டிஸ், சண்டிமல், சில்வா, கமிங் டு மெண்டிஸ், அடுத்ததாக ஜெயசூர்யா, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அசிதா ஃபெர்னாண்டோ 67% எடுத்திருக்காங்க. கீ பிளேயர் தான், கேப்டன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கில். அதே போல் விஸ்வா ஃபெர்னாண்டோ 13% பேர் எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக்கு சிறந்த ஒரு தேர்வாக விஸ்வா ஃபெர்னாண்டோ இருப்பார். மிலன் ரத்னாயக்கே 37% பேர். செகண்ட் இன்னிங்ஸில் இவருக்கு விக்கெட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மால் லீக்கில் கூட இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் வந்து பார்க்குறோம். தனஞ்சயா டிசில்வா ஃபஸ்ட்டு மேட்ச் ஓவர் போட்டு விக்கெட் வரல, செகண்ட் இன்னிங்ஸ் ஓவரே போடலை. அடுத்ததான் பிரபாத் ஜெயசூர்யா 5 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து. அசிதா ஃபெர்னாண்டோ 6 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து. விஸ்வா ஃபெர்னாண்டோ செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் கிடைக்கல, பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. மிலான் ரட்னாய்க்கு 2 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. கமிங் டு மெண்டிஸ் விக்கெட்டே கிடைக்கல, செகண்ட் இன்னிங்ஸில் ஓவரும் போடலை சரிங்களா. சரி ஓகே, இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்க அந்த கிராண்ட் லீக் 10 கிராண்ட் லீக்கை ஷோ பண்ணுறேன் பார்க்கலாம். நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. டீம் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து வின் பண்ணுமா ஸ்ரீலங்கா வின் பண்ணுமான்னு சொன்னால் மட்டும் போதும். ஒன் வின் அப்ளிகேஷனில் பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். டவுன்லோட லிங்க்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே போல் ஒன் வினில் லக்கி ஜெட்டுன்னு ஒரு கேம் இருக்குது, 10 நிமிஷம் ப்ளே பண்ணாலே 1000 ரூபீஸ் ஈஸியாக வின் பண்ண முடியும். அதையும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, டீம் நம்பர் 1, இது ஒரு டெஸ்ட்டு மேட்சுங்கிறதுனால நீங்கள் அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். டெஸ்ட் மேட்சில் நிறையா ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியும். டீம் நம்பர் 1 சண்டிமேல் நம்ம வந்து கேப்டன் போட்டிருக்கோம். டக்கட், ஜெஸ்மித்து, டி கருணரத்னே, மதுசங்கா, கிறிஸ் பாக்ஸ், ரூட்டு மெண்டிஸ் எடுத்திருக்கோம். ஏ ஃபெர்னாண்டோ, ஜி அட்கின்சன், எம் ரட்னாயக்கை வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். டீம் நம்பர் 2 சண்டிமல், ஸ்மித்து, மேத்யூஸ், கருணரத்னே, என் மதுசகா, கிறிஸ் பாக்ஸ், ரூட் கேப்டன், மெண்டிஸ், ஏ ஃபெர்னாண்டோ வைஸ் கேப்டன், ஜி அட்கின்சன், எம் ரட்னாயக்கை எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 3 சண்டிமல், கே மெண்டிஸ், ஜே ஸ்மித்து, கருணரத்னே, கிறிஸ் பாக்ஸ், சில்வா, ரூட் கேப்டன், லாரன்ஸ் அண்டு கே மெண்டிஸ் வைஸ் கேப்டன், ஏ ஃபெர்னாண்டோ, எம் ரட்னாயக்கை எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 4 சண்டிமல், டக்கெட் அண்டு ஜே ஸ்மித்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். ஹெச் ப்ரூக்கு, என் மதுசகா, கிறிஸ் பாக்ஸ், ரூட்டு, லாரன்ஸ், கே மெண்டிஸ் கேப்டன், ஏ ஃபெர்னாண்டோ, எம் ரத்னாயக்கை எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 5 சண்டிமல் கேப்டன், ஸ்மித்து, கருணரத்னே, கிறிஸ் பாக்ஸ், சில்வா வந்து வைஸ் கேப்டன், ரூட்டு, லாரன்ஸ், கே மெண்டிஸ், ஏ ஃபெர்னாண்டோ, எம் பொட்ஸ், எம் ரத்னாயக்கை எடுத்திருக்கோம். மறக்காமல் நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. டீம் நம்பர் 6 சண்டிமல், மெண்டிஸ், ஜே ஸ்மித்து கேப்டன், டி கருணரத்னே, ஓ போபி, கிறிஸ் பாக்ஸ், ரூட் வைஸ் கேப்டன், லாரன்ஸ், கே மெண்டிஸ், ஏ ஃபெர்னாண்டோ, எம் ரத்னாயக்கை எடுத்திருக்கோம். கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருவேளை பிளேயிங் லெவலில் யாராச்சும் ப்ளே பண்ணலைன்னா அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பதிலாக வரக்கூடிய புது பிளேயரை ஆட் பண்ணிட்டா போதுமானது சரிங்களா. டீம் நம்பர் 7 சண்டிமல் கேப்டன், மெண்டிஸ், ஸ்மித்து, கருணரத்னே, கிறிஸ் பாக்ஸ், ரூட்டு, கே மெண்டிஸ், ஏ ஃபெர்னாண்டோ, பி ஜெயசூர்யா வைஸ் கேப்டன், எம் ரத்னாயக்கே, எஸ் பஷீர் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 8 சண்டிமல், ஸ்மித்து. ஒன் வினுக்கான ஃப்ரீ டிப்ஸும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டெலிகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கோங்க. ஏ மேத்யூஸ் எடுத்திருக்கோம், கிறிஸ் பாக்ஸ், ரூட்டு, லாரன்ஸ் வைஸ் கேப்டன், கே மெண்டிஸ் கேப்டன், வி ஃபெர்னாண்டோ, ஏ ஃபெர்னாண்டோ, எம் ரத்னாயக்கே, எஸ் பஷீர் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 9 சண்டிமல், டக்கட், கே மெண்டிஸ், ஜே ஸ்மித் எடுத்திருக்கோம்.
டி கருணாரத்ன வைஸ் கேப்டன் கிறிஸ் வாக்ஸ் ரூட் கேப்டன் லாரன்ஸ் கே மெண்டிஸ் ஏ ஃபெர்னாண்டோ எம் ரத்னாக்கே எடுத்திருக்கோம். கிராண்ட் லீக் பொறுத்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸை வின் பண்ண முடியும் சரிங்களா. ரிஸ்க் எடுக்கும்போது ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும், அந்த இரண்டையுமே அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் கிராண்ட் லீக்கே வின் பண்ண முடியும். இந்திக்காரன் அப்படி தான் ரிஸ்க் எடுத்து தான் கிராண்ட் லீக்கே வின் பண்ணிகிட்டு இருக்கான் சரிங்களா. டீம் நம்பர் 10 சண்டிமல் ஸ்மித் எடுத்திருக்கோம், மேத்யூஸ் ப்ரூக்கு என் மதுஷாக்கா கிறிஸ் வாக்ஸ் கேப்டன் ரூட் வைஸ் கேப்டன் லாரன்ஸ் கே மெண்டிஸ் ஏ ஃபெர்னாண்டோ எம் ரத்னாயக்கே எடுத்திருக்கோம். இந்த 10 டீமை அப்படியே காப்பி பண்ணாமல் சின்ன சின்ன மாற்றங்களை வச்சு பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நான் உங்களை அஸ்தமேல் பாலா.